ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பனித்துளி வீடு. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாப்போட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோங்க. இது வந்து மேஜிக் மாப். ஆல்ரெடி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். இது ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை, பர்சனலாக நான் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நான் ஹானஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ தான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு அவங்க கவர் பண்ணி கொடுத்தது ரொம்பவே சேஃபாக கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா மேலே அந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ வந்து நல்லா கல் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த இந்த இதை வந்து தண்ணியில் போட்டு தான் யூஸ் பண்ணணும். தண்ணியில் போடாமே அங்கே இருக்கிற லிவர் வந்து லிவரை வந்து பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா வந்து உடஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தண்ணியில் வந்து நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து தண்ணிக்குள்ளே வச்சுட்டேன். ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டால் போதும், அப்புறம் நான் மறுபடியும் யூஸ் பண்ணுறப்போ 10 மினிட்ஸ் வந்து தண்ணியில் வச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க. தண்ணியில் வச்சு எடுத்தோடனே அந்த ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு இல்லையா, ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம அந்த லிவரை அந்த மாதிரி பிடிச்சி இழுத்தாலே அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுது. அது எல்லா தண்ணியும் ட்ரை ஆகுதா அப்படின்னா இல்லை, தண்ணி அதில் கொஞ்சம் இருக்குது. இதில் வந்து அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது, அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜும் இதில் இருக்குது. இதை வச்சு வீடு ஃபுல்லாக மாப் போட முடியுமான்னு என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு இது வந்து அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. வீடு ஃபுல்லாக கண்டிப்பாக மாப் வந்து போட முடியாது. ஆனால் இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது, நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம், இல்லை ஷார்ட்டும் பண்ணிக்கலாம். இதில் நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இதில் வந்து நம்ம பால், டீ, காஃபி ஏதாவது கீழே கொட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து துடைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நான் வந்து ஜூஸ் வந்து கீழே ஊற்றிடுச்சு, அதை வந்து நான் க்ளீன் பண்ணுறது சுத்தமாக க்ளீன் பண்ணிடுது. நான் ஏன் வீடு ஃபுல்லாக வந்து மாப் பண்ணுறதுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, இது வந்து தண்ணி வந்து துடைக்கும்போது பாதி தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணுறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அப்படியே இருக்குது. உங்களுக்கே நல்ல வீடியோவில் பார்த்தா தெரியும், அந்த தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி அந்த தண்ணியோட தாரா தெரியும் இல்லையா, ஒரு மாதிரி வட்டு வட்டாக தெரியும் இல்லையா, அந்த மாதிரி தெரியுது. ஸோ நம்ம நார்மலாக மாப் வச்சு துடைச்சோம்னா நல்லா ட்ரை பண்ணிடுவோம் இல்லையா, ஆனால் அது வந்து இந்த மாதிரி இதில் வந்து ட்ரை பண்ணலை. நானும் 2-3 டைம் துடைச்சி பார்த்தேன், எவ்வளோ தான் துடைச்சாலும் அதில் வந்து அந்த குட்டி குட்டி டாட் தண்ணி வந்து கொஞ்சம் அப்படியே தான் இருக்குது. அது மட்டும்தான் எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தெரியுது, மற்றபடி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏதாவது கொட்டிடுச்சு, கண்டிப்பாக ஏதாவது கொட்டிடுச்சு அப்படின்னா இதை வந்து க்ளீன் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதுவும் ஒயிட் டைல்ஸ் அப்படின்னா நம்ம நிறைய டைம் துடைக்கணும் இல்லையா, அதெல்லாம் ஒரு டைம் துடைச்சாலே போதும். இது வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இது வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கைப்படாமல் வந்து தண்ணியை புரிஞ்சிக்கலாம். இதோடைய அந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம சின்னதும் பண்ணிக்கலாம், பெருசும் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நான் கை வச்சுருக்கேன் இல்லையா, அதை அந்த ஒயிட்டாக கொடுத்துருக்காங்களே அதை வந்து நம்ம வந்து ரோல் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த ஸ்டீல் வந்து லூஸ் ஆயிரும். நம்ம ஹைட்டாக வேணும் அப்படின்னா நம்ம ஹைட்டாக வச்சுக்கலாம், ஷார்ட்டாக வேணால் ஷார்ட்டாக வச்சு அதை டைட் பண்ணிக்கலாம். வந்து சப்போஸ் வீடு ஃபுல்லாக மாப் போடணும் அப்படின்னா மாப் போட்டுக்கலாம். நம்ம ஏதாவது லிக்யூடு வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போடுறதுனாலும் இந்த மாப் வந்து எதுவும் ஆகாது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் டைல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, வால் டைல்ஸில் அதில் வந்து துடைக்கவும் இது ஈஸியாக இருக்குது. நம்மளால் அது கிளாத்லாம் வச்சு துடைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா, இது இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணால் போதும். அதில் இருக்கிற வந்து ஆயிலு அதாவது குழம்பு தேய்ச்சிருக்கும் இல்லையா, அதெல்லாமே நீட்டாக வந்துடுது. இதில் என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிறது இல்லை, கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தெரியுது. மற்றபடி ஏதாவது கீழே தண்ணி கொட்டினாலோ வேறு ஏதாவது கொட்டியிருந்தாலோ அது க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. வேறு நம்மளுக்கு சட்டுன்னு முடிஞ்சிடும், 2-3 டைம் துடைக்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் இல்லை. பாருங்கள் கீழே வந்து இதில் இருக்கு, இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நம்ம வீடு கூட்டாமல் கூட இதை க்ளீன் பண்ணலாம். அதில் இருக்கிற கீழே இருக்கிற குப்பை எல்லாமே அந்த மாப்லேயே ஒட்டிகிட்டு வந்துடுது. இது ஒரு அட்வான்டேஜ் தான். வீட்டில் வந்து குப்பை கம்மியாக தான் இருக்குது, அப்படியே மாப் போடலாம் அப்படின்னா இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். நான் வந்து இந்த இடத்துல வந்து கூட்டாமல் தான் வச்சுருந்தேன், அப்படியே மாப் போட்டேன். நிறைய குப்பை அங்கே அதில் இருக்கிற அந்த குப்பை அந்த டஸ்ட்டு பூதி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே அந்த மாப்லேயே ஒட்டிகிட்டு வந்துடுச்சு. தண்ணி வந்து லைட்டாக கீழே வந்து ட்ரை ஆகாமல் இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. இதை ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அந்த இடத்துல மட்டும் எவ்வளோ டஸ்ட்டு அதில் ஒட்டிகிட்டு வந்திருக்குன்ட்டு. இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். இதை மறுபடியும் வந்து நம்ம தண்ணியில் போட்டு அந்த லிவரை தூக்கினோன்னா அலசிடும். அப்புறம் பாத்ரூம் டைல்ஸை க்ளீன் பண்ண இது ரொம்பவே யூஸ் ஆகும். நம்ம
குளிக்கும்போது தண்ணியெலாம் செவுத்தில் அடித்து அதுலேயும் அந்த தண்ணியோட கரெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். நம்ம வந்து வீடு ஃபுல்லாக மாப்போட யூஸ் ஆகுதோ இல்லையோ, இந்த மாதிரி பாத்ரூம் டைல்ஸ், அந்த வால் டைல்ஸு, கிச்சன் வால் டைல்ஸு இதெல்லாம் க்ளீன் பண்ண வந்து இந்த மாப் ரொம்பவே யூஸ் ஆகும். இது நம்ம பாத்ரூம் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா வால் டைல்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி பார்த்திங்கன்னா அந்த லிவரை வந்து நான் இழுத்ததுக்கு அப்புறமும் இதில் இவ்வளோ தண்ணி நிற்கிது, அதனால தான் நான் மாப் போடும்போது வந்து கீழே வந்து தண்ணி அப்படியே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ தண்ணி, அதில் புளிஞ்சால் எவ்வளோ தண்ணி ஊற்றுதுன்ட்டு. சுத்தமாக வந்து அந்த ஸ்பாஞ்ச் வந்து சுத்தமாக ட்ரை ஆகலை, தண்ணி இருக்கிறனால தான் வந்து நம்ம மாப் போடும்போது தரையில் வந்து கொஞ்சம் தண்ணி அப்படியே நிற்கிது. இதை நான் பர்ச்சேஸ் பண்ணதில் வந்து ஒரு 60% தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா நான் மாப் வந்து வீடு ஃபுல்லாக இதுலேயே ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் இதை வாங்கினேன். ஆனால் கண்டிப்பாக இது வந்து வீடு ஃபுல்லாக மாப்போட வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகாது, சின்ன சின்ன வேலைக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.